இனிய வணக்கங்கள் ரெனோ செவன் யூடியூப் சேனல் மூலம் இன்றைய பதிவு நான் உங்கள் கூட்டி ஷேர் பண்ண போகிறது நம்முடைய முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை பற்றின பதிவை தான் நான் உங்கள் கூட்டி ஷேர் பண்ண போகிறேங்க விநாயக சதுர்த்தி வருது இல்லையா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வருது அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இல்லங்களில் விநாயக பெருமானுடைய சிலையை வாங்கி வழிபாடு செய்கிறத நிறைய பேர் வந்து வழக்கமாக வச்சிருக்கோம் அப்படி விநாயக பெருமானுடைய சிலையை வாங்கி வழிபாடு செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகள் இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஒரு சிலை நாம் வாங்கி வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அத்தகைய சிலைக்கு சிறப்பு அம்சங்கள்னு சிலது இருக்குங்க சிறப்பு அம்சங்கள் பொருந்திய சிலையை வாங்கி நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில் சுபிட்சமும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு கிடைக்குங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் பொருந்திய விநாயகப் பெருமானுடைய சிலையை வாங்கி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா நாம் வாங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய சிலை வந்து களிமண்ணால் ஆன சிலையாக இருக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க களிமண்ணால் ஆன விநாயக பெருமானுடைய சிலையே வந்து புனிதமாக கருதப்படுதுங்க அதுவே வந்து உத்தமங்க அதனால் களிமண்ணால் ஆன சிலையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க மற்றொன்று பார்த்திங்க அப்படின்னா நாம் வாங்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சிலைக்கு இடது தும்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டியது மிக முக்கியங்க எதுக்காக இடது தும்பிக்கை இருக்கணும் அப்படின்னா அப்படி இருப்பதால் நமக்கு விநாயக பெருமானின் ஆசிர்வாதமும் நாம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பது ஐதீகம்ங்க மறந்து கூட வலது தும்பிக்கை உள்ள விநாயகப் பெருமானை வாங்கி வழிபட வேண்டாம்ங்க என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னா அது நமது முன்னேற்றத்தை தாமதப்படுத்துங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுடைய சிலை வந்து இடது தும்பிக்கை உடையதாக இருக்குங்க அத்தகைய இடது தும்பிக்கை உள்ள விநாயகப் பெருமானை தான் நாம் வாங்கி வழிபாடு செய்யணும் மற்றொன்று விநாயகர் சிலை வாங்கும்போது அந்த சிலையில் மூஞ்சூர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்ன விநாயக பெருமானுடைய வாகனம் வந்து மூஞ்சூர் இல்லையா அதனால் மூஞ்சூறு கண்டிப்பாக அந்த சிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தகைய சிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க மற்றொன்று விநாயகருடைய கையில் பல் அங்குசம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றொன்று விநாயக பெருமானுடைய கை ஒரு கை வந்து ஆசீர்வாதம் செய்வது போல் இருக்க வேண்டும்ங்க நான்காவது கையில் மோதகமும் தும்பிக்கை வந்து அதை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சிறப்புங்க அது அதிகபட்சம் இருக்காது உங்களுக்கு மேக்ஸிமம் சிலைகள் பார்த்திங்கன்னா அந்த மோதகம் ஒரு கையிலையும் தும்பிக்கை வந்து இடது பக்கமாகவும் இருக்கும் அற்புதமாக உங்களுக்கு ஒரு சில சிலைகள் வந்து இப்படியும் வரலாம்ங்க தும்பிக்கை வந்து அதை எடுப்பது போல் இருந்து உங்கள் கண்ணில் அத்தகைய சிலை உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க அத்தகைய விநாயக பெருமானுடைய சிலைகள் வந்து மிகுந்த நற்பலனை தருங்க சோ இதை தாங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது அதாவது நாம ஒரு கடைக்கு போறோம் விநாயக பெருமானுடைய சிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு வடிவம் சிறப்பா இருக்குன்னு நம்ம வாங்கிடுவோம் ஆனா இத்தகைய குறிப்புகள் அம்சங்கள் பொருந்திய நம்ம விநாயக பெருமானுடைய சிலையை வாங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு சுபிட்சத்தையே வாரி கொடுப்பார் நம்முடைய விநாயக பெருமாள் அதனால தான் நாம் விநாயகப் பெருமானுடைய சிலையை வாங்கும்போது ரொம்ப கவனத்துடன் நாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணுங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக சம்பந்தமான பதிவுகளை அதிகமாக பதிவுகள் போட்டுட்ருக்கங்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு சிறிதேனும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய சேனலில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த பதிவை கேட்டதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வணக்கங்க